ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிம்யாஸ் ஹோம். ஃபுட்ல எவ்வளோதான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சில கேள்விப்பட்டாலும் நம்ம அதை அப்படியே சாப்பிட முடிய மாட்டேங்குது, ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. பட் டேப்லெட் என்னதாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, எப்படி இருந்தாலும் அதில் கெமிக்கல்ஸ் வந்து கலந்து தான் கொடுப்பாங்க டேப்லெட்னாலே. ஸோ அதை வந்து விலையும் கூட, நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளே வீட்லேயே பூண்டு ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக நம்மளே எப்படி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாமா? இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கிலோ பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து குக்கரில் போட்டு அவிக்க போகிறேன். இது வந்து நம்ம பூண்டு பால் செய்வோம்ல, அது பால் ஊற்றி அவிப்போம்ல, அந்த மாதிரி அவிச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த பூண்டோட ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேன், பால் ஊற்றி நான் நல்லா அவிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் லேகியன் கூட சொல்ல மாட்டேன், இதை வந்து நம்ம பூண்டு ஹல்வான்னு வச்சுக்கலாம் பேர். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை அவிஞ்சிட்ருக்கட்டும், ஒரு நாலு விசில் விடுங்க. இது அவிஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து கருப்பட்டியை வந்து பாக எடுக்கலாம். ஒரு அரை கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம், பட் கருப்பட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். இதோட ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும், நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த கருப்பட்டி வந்து டிசால்வ் ஆகி நல்ல பாகு மாதிரி வரணும், ரொம்ப கட்டியெல்லாம் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த கரைஞ்சால் போதும். இப்போ கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்துருங்க. அதில் சின்ன சின்ன அந்த கல்லெலாம் இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளேயே பூண்டை வந்து அவிஞ்சிருச்சு. இதை வந்து நான் மேஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன் நல்லா. இப்போ வந்து பூண்டு வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடாது, எதுவுமே பூண்டே இருக்கக்கூடாது, நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், ஈஸியாக அரைஞ்சிரும். நான் வந்து சும்மா கரண்டி வச்சு தான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கடாயில் மாற்றிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க கருப்பட்டி பாகையும் இதில் ஊற்றுறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் சுக்கு பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சுக்கு பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சியோட சாறு ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறணும், அவ்வளோதான், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. இதை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த ரெண்டும் சேர்ந்து ஹல்வா மாதிரி வரணும். அந்த ஹல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இனிப்பு வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாக ஊற்றிக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், அது உங்களோட இது பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி பூண்டுலாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்குது, நான் நல்லா ஃபுல்லாக மேஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். இது மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக அரைக்கிறதா இருந்தால் தாராளமாக மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா போதும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேப்லெட்க்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டேப்லெட் போடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இதை டெய்லி எடுக்கிறது வந்து பிளட் ப்ரெஷர் அப்புறம் வந்துட்டு கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோலாக வச்சுக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அஸ்டிக் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காமல் பார்த்துக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ வந்து சும்மா ஒரு டேஸ்ட்காக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எதுவுமே ஆட் பண்ணாமையும் விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரிங்க ஒட்டாமல் வருது, இது மாதிரி அல்வா மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வெளியிலே வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நிறைய நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறையவும் சாப்பிடக்கூடாது, ரெண்டு ஸ்பூன் ஒரு நாளைக்கு போதும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈஸியான மெத்தட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.